தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் மேலும் 96 பேருக்கு கொரோனா தொற்று பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 84 பேர் ஒரே குழுவாக சென்று வந்தவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் என்றார். எஞ்சிய 12 பேர் வெளிமாநிலங்களுக்கு சென்று வந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 834 அதிகரித்துள்ளது. இதுவரை 27 பேர் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இன்று மட்டும் 6 பேர் வீடு திரும்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் 59,911 பேர் அவரவர் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் பீலா ராஜேஷ் தெரிவித்தார். சென்னையில் மட்டும் 183 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். இன்னைக்கு வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 59,912, அரசாங்க கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 213, 28 நாள் கண்காணிப்பு முடிந்தவர்களின் எண்ணிக்கை 32,896. சாம்பிள்ஸ் இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ணவை 7,267. இதுல நேற்று வரைக்கும் பாசிட்டிவ் 738, இன்னைக்கு பாசிட்டிவ் 96. 96 பாசிட்டிவ் சாம்பிள்ல 84 வந்து ஒரே தொற்று ஒரே குழுவா சென்று வந்தவர்களோடு அவர்களோடும் அவர்களுடைய கான்டாக்ட்ஸ். 12 பேர் மீதி, அதுல வந்து 3 பேர் சுயமாவே இன்டர்ஸ்டேட் டிராவல் பண்ணிருக்காங்க, அதை தவிர 9 பேர் கான்டாக்ட், அதுல ஒரு டாக்டர், ஒரு பிரைவேட் டாக்டர்.